வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கலர் ப்ளஸில் பார்க்குறது ரொம்பவும் விலை குறைந்த ஒரு இயந்திரங்க. இது ஏறக்குறைய 2700 ரூபாயிலேருந்து 5000 அந்த விலைக்கு கிடைக்குதுங்க. இதோட உபயோகம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய சிறு தொழில் சம்மந்தமான பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு உதவுதுங்க. அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் பினாயில் தயார் பண்ணிங்கன்னா அதை கலக்கிறதுக்கு பயன்படுது, சோப் ஆயில் தயார் பண்ணிங்கன்னா அதை கலக்கிறதுக்கு பயன்படுது, டிஷ்வாஷ் லிக்யூடு, துணி தவிக்கக்கூடிய லிக்யூடு, இந்த மாதிரி தண்ணீரோ இல்லை கெமிக்கலோ அனைத்து விதமான பொருட்களையும் கலக்கக்கூடிய ஒரு இயந்திரங்க. இது சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவையானது. இந்த இயந்திரத்தோட விலை வந்து 2700 ரூபாங்க குறைந்தபட்சம். அது எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆன்லைன்லேயும் இருக்குங்க, அதில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ அந்த இயந்திரத்தில் எப்படி ஒரு பொருளை தயார் பண்ணுறாங்கன்றது பாருங்கள். டிஷ்வாஷ் லிக்விட் இப்போ தயார் பண்ணுறாங்க, இது தாங்க. இது வந்து குறைந்தபட்சம் 25 லிட்டர் அளவுக்கு தயார் பண்ணலாம். அதுக்கு மேலே வேணும்னா 50 லிட்டரும் தயார் பண்ணலாம், 100 லிட்டரும் தயார் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. இதிலேயே இந்த 200 லிட்டர் நீல கலர் பேரல் அதில் வச்சு தயார் பண்ணுற மிஷினும் இருக்குது. அதை பற்றி வீடியோ இன்னொரு நாள் போடுறேன். இப்போ நாம் பார்க்குறது வீட்டு மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ஹேண்ட் மிக்சிங் மிஷினில் வச்சு பல்வேறு பொருட்களை தயார் பண்ணலாங்க. இப்போ எப்படி அவங்க தயார் பண்ணுறாங்க என்பதை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவும் லிக்யூட், அதை தயார் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே தயார் பண்ணணும். தயார் பண்ணி 1 மணி நேரம் அந்த நுரையெல்லாம் அடங்கினவொடனே பாட்டல்களை ஊற்றி லேபிள் ஒட்டி விற்பனைக்கு தயாராகிடுங்க. ஏன்னா அந்த நுரை வந்து அடங்கணும். ஏன்னா இதில் மேக்சிமம் நுரை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த மிஷின் கையால் கலக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சோப்பு குளியல் சோப்புலாம் தயார் பண்ணுறாங்க ஹேண்ட்மேட் சோப்பு, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குன்றாங்க. ஸோ அந்தமாரி நபர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பயன்படும். இந்த இயந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே அமேசான் ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா இந்தியா மார்ட்டோட லிங்க் தரேன், அவங்கக்கிட்டேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். சென்னையிலே கிடைக்குது இது. ஸோ உங்கள் ஊர்லேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஹார்ட்வேர்ஸ் கடை இரும்பு கடை இருக்குது பாருங்கள், அங்கே போய் பெயிண்ட்டு மிக்சிங் மிஷின் கேட்டிங்கன்னா தருவாங்க. கொஞ்சம் நமக்கு ஸ்லோ ஸ்பீடாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக கலக்கக்கூடாது, அது அப்படியே வெளியே தெளிக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி சுத்துற மாதிரி இருக்கிற இயந்திரமாக இருந்தால் தான் நமக்கு பொருட்களை சேதம் இல்லாமல் தரமாக தயார் பண்ண முடியுங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி கலக்கணும், ஏன்னா பின்னாயெல்லாம் கையால் கலக்கும் போது கீழே தண்ணியாக இருக்கும், மேலே வெள்ளையாக இருக்குங்க. அதெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இயந்திரத்தை பயன்படுத்தாதனால தான். இனி சிறு தொழில் பண்ணுறவங்க அனைவரும் இந்த வகையான இயந்திரத்தை வாங்கி உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு 50 லிட்டர் பேரல் வாங்கிக்கிங்க, இல்லை ஒரு 30 லிட்டர் பேரல் கூட இருக்குங்க. அதில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெளியே சேதாரம் ஏற்படாது. இதிலே ஸ்டாண்டு செட் பண்ணிக்கலாங்க, அதை பற்றிய வீடியோக்கள்லாம் பின்னாடி போடுறேன். நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டதுனால இந்த மாதிரியான கருவிகளை வச்சு இது வந்து அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் தான் ஓடுங்க, அவ்வளோதான் நமக்கு வேலை. ஸோ அதனால் இந்த கருவியை வாங்கி உடனே உங்கள் பகுதிகளில் தொழில் ஆரம்பிங்க. சிறு தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அவங்க வீட்டில் இருந்தபடி தொழில் செய்கிறதுக்கு இந்த கருவி பயன்படும், வீட்டு மின்சாரமே போதுமானது. ஸோ இதோட விலையும் ரொம்ப கம்மி, மாடலுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு, அதாவது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி, கெப்பாசிட்டி அளவுக்கு தகுந்த மாதிரி மோட்ரு அதோடய வேலையை பொறுத்து இது விலைகள் மாறுங்க. ஸோ அது நீங்கள் உங்களுடைய தேவைகளை பொறுத்து ஒரு நேரத்தில் எவ்வளோ தயார் பண்ணிக்கலோ அதை பொறுத்து நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய செய்தி நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.